அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய மான் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் அழகான மான். ஒரு நாள் அந்த மான் நதிக்கரைக்கு சென்றது. அதற்கு தாகமாக இருந்தது. அங்கே ஒரு பெரிய முதலை வாழ்ந்து வந்தது. சிறிய மானுக்கு தெளிவாக தெரியும், அந்த முதலை தன்னை சாப்பிட திட்டம் போட்டிருந்தது. மானுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த தண்ணீர் சூடாக இருக்குமோ? என் காலை வைத்து அதை கண்டுபிடித்து விடுகிறேன். ஆனால் மான் தனது காலை விடவில்லை. மாறாக ஒரு குச்சியை எடுத்து வந்து அதை தண்ணீரில் முக்கியது. முதலை குச்சியை கவ்வியதும் தண்ணீருக்குள் இழுத்து கொண்டு சென்றது. மான் சிரித்தது. முட்டாள் முதலையே, உனக்கு தெரியாதா என் காலுக்கும் குச்சிக்கும் உள்ள வித்தியாசம்? மான் உடனே வேறு இடம் தேடி ஓடியது. அடுத்த தடவை அவன் இங்க வரட்டும், அவன் கதையை நான் முடிச்சிடறேன். மறுநாள் மான் நதிக்கு மீண்டும் சென்றது. மானுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே சத்தம் போட்டு பேசியது. அந்த மரக்கட்டை முதலையாக இருந்தால் என்னிடம் பேசாது, ஆனால் அது மரக்கட்டையாக இருந்தால் என்னிடம் பேசும். நான் சொன்னது சரிதானே? முதலை அதை கேட்டது. நான் நிஜமாவே மரத்துண்டுதான். மான் மீண்டும் சிரித்தது. முட்டாள் முதலையே, மரத்துண்டால் பேசவா முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டாமைய போயிடுவேன். முதலை மானை மடக்க திட்டம் திட்டியது. தனி ஆளாக தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது அதற்கு தெரியும். அன்பான மானே, நாளுக்கு நாள் நீ இளைச்சிட்டே போறியே. இல்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நீ இந்த ஆத்த தாண்டி போனா அங்க ஒரு தோட்டம் இருக்கு. அங்க நிறைய காய்கறிங்க இருக்கு, அதை நீ சாப்பிடலாம். அந்த தோட்டத்தை வச்சிருக்கிற விவசாயி ஒரு முட்டாள், ஆனா நீதான் புத்திசாலியான மானாச்சே. அவனை நீ சுலபமா ஏமாத்திடலாம், தெரியுமா? அப்படி என்றால் சரி, நான் போய் எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்டு விட்டு வருகிறேன். நீ திரும்பி வரவே மாட்டேன். மறுநாள் மான் தோட்டத்திற்கு சென்றது. அங்கிருந்த பழம் காய்கறிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டது. எல்லாத்தையும் சாப்பிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். ஐயோ, கால் மாட்டிக்கிச்சு. ஒரு கயிற்றில் அதன் கால் மாட்டிக்கொண்டது. மான் கயிற்றை அவிழ்க்க முயன்றது. ஆனால் மானால் கயிற்றை அவிழ்க்க முடியவில்லை. ஐயோ, இந்த விவசாயி என்ன விருந்தாக்கி சாப்பிட்டுவானே. தூரத்தில் விவசாயி வருவதை பார்த்தது. உடனே யோசித்தது. இறந்து போனதை போல் படுத்துக் கொண்டது. அடடா, ஒரு நல்ல மான், ஆனா செத்து போன மாதிரி தெரியுது. விவசாயி தன் காலால் மானை தள்ளி பார்த்தான். ஆனால் மானோ நகரவில்லை. மான் செத்து போய் ரொம்ப நேரம் ஆயிருக்குமோ? அதனால இது என்னால நிச்சயமா சாப்பிட முடியாது. மானின் காலில் கட்டப்பட்ட கயிற்றை அவிழ்த்து விட்டான் விவசாயி. உடனே அதனை தூக்கி எறிந்தான். மான் போய் சதுப்பு நிலத்தில் விழுந்தது. உடனே துள்ளி குதித்து எழுந்து ஓடியது. விவசாயி அந்த மானை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஏ திருட்டு மானே,
நீ என்ன ரொம்பவே நல்லா ஏமாத்திட்ட. மான் சிரித்தது. விவசாயி புத்திசாலி, மானோ அதிபுத்திசாலி. சில நாட்கள் கழிந்தது. மானுக்கு எப்போதுமே காய்கறி தோட்டத்தை பற்றிய நினைப்பு. ஒரு நாள் காட்டின் எல்லையில் இருக்கும் காய்கறி தோட்டத்திற்கு சென்றது. சுவையான கோஸ், இனிப்பு உருளை. அங்கே புதிதாக ஒன்றை கண்டது. மனிதனை போல காட்சியளித்தது. தலை தேங்காயால் ஆனது, ஆனால் அதன் உடம்போ ரப்பரால் ஆனது. இது ஒரு திருஷ்டி பொம்மை, முட்டாள் விவசாயி. இதை பார்த்து நான் பயப்படுவேனா என்ன? நான் யார் என்று அவனுக்கு காட்டுகிறேன். மான் சென்றது. இந்த வாங்கிக்க. பொம்மையை எட்டி உதைத்தது. ஆனால் அதன் கால்கள் அதில் ஒட்டி கொண்டது. அந்த பொம்மை பிசின் போன்ற ஒரு திரவத்தால் ரப்பர் மரத்திலிருந்து ஆனது. என்ன இது, ஒட்டி கொண்டது. கால்களை முன்னும் பின்னும் இழுத்தது. ஆனால் அதனால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. இப்போ நான் என்ன பண்றது? பின்னங்கால்களை வைத்து உதைத்து பார்த்தது. அவைகளும் மாட்டிக்கொண்டன. கால்களை இழுத்தது, தள்ளியது, மீண்டும் இழுத்தது, தள்ளியது. ஆனால் மான் மாட்டிக்கொண்டது. தூரத்தில் விவசாயி வருவதை கண்டது. வேகமாக யோசித்தது. ஆனால் அதற்கு ஒன்றுமே தோன்றவில்லை. கடைசியா நல்லா மாட்டிக்கிட்டியா? மானின் கால்களை பொம்மையிலிருந்து விடுவித்து அதை வீட்டிற்கு எடுத்து சென்றான். வெளியில் இருந்த ஒரு சிறிய குண்டில் மானை அடைத்தான். இன்னைக்கு ராத்திரி பூரா உன்னை நான் இங்க வச்சுக்கிறேன். நாளைக்கு நீதான் என்னோட விருந்து. இரவு முழுவதும் மானுக்கு தூக்கமில்லை. அதற்கு இறந்து போக மனமில்லை. காலை சூரியன் உதயமாகும் போது மான் சோகமாக இருந்தது. அப்போது அதற்கு ஒரு சத்தம் கேட்டது. அட மானே, கடைசியா நீ எங்க முதலாளிகிட்ட மாட்டிக்கிட்டியா? அவரை என்ன நினைச்ச? அது விவசாயியின் நாய். மான் வேகமாக யோசித்தது. என்ன சொல்ற நாயே, விவசாயி என்னை பிடிக்கவில்லையே. அப்புறம் எதுக்காக நீ கூண்டுக்குள்ள இருக்க? வீட்டுக்குள்ள படுக்க சரியான இட வசதி இல்லாததுனால நான் இங்க இருக்கேன். நாளைக்கு நடக்க போற விழாவுக்கு நான் தலைமை தாங்க போறேன், தெரியுமா? என்ன சொல்ற? நீயா தலைமை தாங்க போற? நீ சொல்றது சரியே கிடையாது. நான் அந்த விவசாயிக்கு நன்றியோட இருக்க. நீ வெறும் திருடன் தானே? நீ சொல்றது சரிதான் நாயே. அப்படின்னா நீ ஏன் தலைமை தாங்க கூடாது? விவசாயி உன்னை கூண்டில் பார்த்து விட்டால் அவர் உன்னை தலைமை தாங்க அழைப்பார். நிஜமாவா? நீ சொல்றது உண்மைதானா? இல்லவே இல்லை, நீதான் அதற்குரியவன். நன்றி மானே, இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நாய் கூண்டின் கதவை தன் வாயால் திறந்தது. வருக நண்பனே, சந்தோஷமா? மான் வேகமாக காட்டை நோக்கி ஓடியது. காட்டின் எல்லையிலிருந்து விவசாயி வருவதை பார்த்துக் கொண்டிருந்தது. விவசாயி நாயை பார்த்து அதிர்ச்சியானான். அதற்கு பிறகு விவசாயி கத்தலானான். முட்டாள் நாயே, நீ மானை வெளியே போக விட்டுட்ட. அப்படி என்றால் இன்று விவசாயி வேறு உணவைத்தான் தேட வேண்டும். பிறகு மான் தன் பாட்டை பாடிக்கொண்டே சென்றது. எப்போதுமே தான் தான் புத்திசாலி என்று நினைக்க கூடாது. சமயோசித புத்தியும் உடனடியான செயல்பாடும் எப்போதுமே இருக்க வேண்டும்.